என் கையில் பார்த்தீங்கன்னா ஆட்டிமியா இருக்குது அடல்ட் ஆட்டிமியா ஃப்ரோசன் பண்ணியிருக்கு ஸோ பீட்டா வந்து நான் மொத்தம் இப்போ ரீசெண்டாக ஒரு மூணு பேட்சை வந்து வளர்த்துருக்கேன் கடைசி ஒரு அஞ்சு மாதத்தில் ஸோ அந்த மூணு பேச்சில் மொதல் பேட்சை வந்து நான் அந்தளவுக்கு சரியாக கவனிச்சு வளர்க்கல சரியாக கவனிச்சு வளர்க்கலைன்னா செலவு பண்ணி வளர்க்கல ஸோ லைஃப் ஃபீட்ஸ் வந்து அதுக்கு ரொம்ப குறைவாக தான் போட்டேன் அதனால நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஸோ பீட்டா குட்டியிலேருந்து நம்ம அடல்ட்டாக வளர்க்குறப்ப அதில் லைஃப் ஈட்ஸ் எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம் ஃப்ரோசன் அட்டமியை பார்த்தீங்கன்னா ஒன் வீக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து பிளட் வார்ம்ஸு அந்த மாதிரி தான் வந்து நான் ஃபிஷஸ்க்கு வாங்கி போட்டேன் ஸோ அது நிறைய செலவு எனக்கு டிராவலிங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அதிகமாகிடும் அதே மாதிரி குளத்தூரில் கொடுக்குற குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா கவர் ஃபுல்லாக தர மாதிரி இருக்கும் வாம்ஸ் கம்மியாக அதில் வாட்டர் அதிகம் ஸோ இது வந்து வெறும் ப்யூர் ஃப்ரோசன் ஆட்டிமியா வந்து நான் வாங்கியிருக்கேன் தண்ணி இப்போ நான் கலந்துருக்கேன் ஸோ ப்யூரான ஆட்டிமியா மட்டும் இருக்கும் இது ஸோ பட்ஜெட் வைஸ் வந்து எனக்கு ஆட்டிமியா நல்லாயிருக்கு ஸோ இதுலேயுமே வந்து குவாலிட்டி இருக்குது நம்ம ஃப்ரோசனில் ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா அதோடய தரோன்றதும் ஒன்று இருக்குது ஸோ இது எல்லாமே அப்படியே லைவாக இருக்கிற பூச்சி மாதிரி தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு கேமராவில் ஃபோக்கஸ் ஆகலை ஸோ இது பார்த்தா தெரியும் எதுவும் பிஞ்சி பிஞ்சி கெட்டு போன மாதிரி அப்படிலாம் கிடையாது எல்லாம் முழு பூச்சா இருக்குது ஸோ குவாலிட்டின்றது அது முழு பூச்சாக இருக்கா அப்படின்றத பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம எந்த வித லைஃப் வீடோனா யூஸ் பண்ணலாம் நம்ம பில்லட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான நான்வெஜ்ஜஸில் ஆட் பண்ணுறாங்க என்ன இருந்தாலும் அது கிட்டத்தட்ட வெஜிடேரியன் ஃபுட்டு மாதிரி தான் ஸோ பில்லட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லா விஷயமே இதை விரும்பி சாப்பிடுது பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ மெயின் வந்து இது எனக்கு பீட்டாஸ்க்கு தான் தேவைப்படுது ஸோ பீட்டாவில் நான் ஒன்று என்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த பேட்ச் ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது ஸோ இதில் வந்து நிறைய எனக்கு ஃபிஷஸ் வந்து இன்ஆக்டிவ் என்ன ரீசன்னே வந்து தெரியலை இல்லை ஸோ மற்ற பேச்சஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் நான் பண்ணேன் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் லைஃப் ஹீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக ஃபீட் பண்ணேன் ஏன்னா இதுதான் மொதல் பேட்சு இந்த பேட்ச் வந்து நான் பீட் பண்ணி இறங்குறப்ப நான் காலேஜ் போயிட்டு இருந்தேன் கேர் அப்படின்றது ரொம்ப கம்மியாக பார்த்துக்கிட்டேன் கேர் மீன்ஸ் செலவு ரொம்ப இதுங்களுக்கு கம்மியாக பண்ணேன் ஸோ அளவுக்கு இதுங்களை பில்லட்லேயே வந்து நான் வளக பார்த்தேன் நார்மல் புல்லட் கிடையாது கிட்டத்தட்ட அதுவுமே வந்து செலவு வயசு பார்க்குறப்ப லைஃப் ஃபீடோட கொஞ்சம் தான் வந்து எனக்கு கம்மி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபீடு போடாதனால தான் இதில் நிறைய ஃபிஷ் வந்து இன்னாக்டிவாக வந்திருக்கு இன்னாக்டிவ்னா அது வந்து ஆரோக்கியமாக வந்து வளரலை ஸோ வளர்கிற டைமில் அதுக்கு தேவையான உணவு வந்து நான் கொடுக்காமல் போயிட்டேன் ஸோ அதனால் அதுங்களுக்கு க்ரோத் கிடையாது இது கொஞ்சம் சாப்பிடப்படும் போடு ஸோ வளர்கிற டைமில் நம்ம வந்து கரெக்டான உணவு வந்து கொடுக்கணும் இப்போ நல்லா வளர்த்துட்டேன் நான் வளர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேச்சஸ் வந்து அடுத்து அடுத்து எடுத்துட்டேன் ஸோ அதுங்களுக்குலாம் வாம்ஸ் போடணுன்றதுக்காக போய் வாம்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நல்ல ஃபீடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் வளர்கிற வயசில் வந்து சரியான ஃபீடு கொடுக்கல அதனோட பாதிப்பு வந்து நிறையா இருக்குது ஸோ இது வந்து நான் மட்டும் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டேன் பில்லட்டு போட்டு வளர்க்குற எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க வெறும்னே பில்லட்டை போட்டு பீட்டா வளர்த்தவங்க இது வந்து பீட்டாவில் மட்டும்தான் பொருந்தோம் அப்படின்றது கிடையாது மற்ற ஃபேஸஸ்லேயே இருக்கலாம் பட் நான் வந்து பீட்டா மட்டும்தான் வளர்த்துருக்கேன் ஸோ அதனால எனக்கு பீட்டாவில் தெரியுது கப்பிலாம் வந்து நான் பில்லட்டு மட்டுமே போட்டு வளர்த்துருக்கேன் அதில் வந்து ஆரோக்கிய கேடு எதுவும் வந்தது கிடையாது ஓகே ஸோ லைஃப் வீடு அப்படின்றது வளர்கிற ஃபைட்ருக்கு தேவை சரிங்களா ஸோ எந்தெந்த மீனுக்கெல்லாம் தேவை அப்படின்றத நம்ம வளர்த்து பார்த்து தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் கப்பிக்கு தேவையில்லை மாலிஷுக்கும் தேவையில்லை அதெல்லாம் பில்லட்டு போட்டே குட்டிங்களை நம்ம வளர்த்திடலாம் ஆனால் ரிசல்ட் நல்லா இருக்கணும் நல்லா வேகமாக வளரணும்னா நம்ம லைஃப் ஃபீட்னா போடணும் மற்ற நாட்டையுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ அதை உங்ககிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் லைஃப் ஃபீடுன்றது மஸ்ட்டு அதுங்க ஆரோக்கியமாக வளரணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் ஃபீட் கொடுத்து தான் ஆனும் இல்லைனா ரிசல்ட் மாறிடுது நிறைய விஷயம் இதில் இன்னாக்டிவ் எதுக்காக அசையாமல் நிற்குது அப்படின்றதே தெரியலை அதெல்லாம் நான் சேலே பண்ணாமல் பாட்லிங்கே பண்ணாமல் பாக்ஸஸ்லேயே வச்சிருக்கேன் ஸோ அந்த இன்னாக்டிவாக இருக்கிற ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எடுக்குது நல்லா நார்மலாக இருக்குது ஃப்ளேர் கூட பண்ணணும் பட் எப்பயுமே வந்து அசையாமல் நிற்கும் ஃப்ளேர் பண்ணுறப்ப அசையும் வேறு மீனை பார்த்தா கடிக்க போகும் அதெல்லாம் பண்ணும் ஸோ அது உடம்புல வந்து ஏதோ ஒரு ஆரோக்கியம் வந்து சரியாக இல்லை ஸோ அது வந்து அந்த ஒரு பேட்சில் தான் நடந்தது அந்த ஒரு பேட்சில் மட்டும்தான் நான் லைஃபீடு வந்து நான் ரொம்ப குறைஞ்ச அளவில் போட்டேன் ஸோ மற்ற எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டாக போட்டேன் இது எந்த ஒரு ஃபிஷ்ஷு வேணால் போடலாம் மாலி கப்பி வந்து கொஞ்சம் சாப்பிட கஷ்டப்படும் அதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் மாலி சைஸில் இருக்கிற எந்த ஒரு மீனுக்கு வேணால் நம்ம ஆர்டிமியை போடலாம் ஃப்ளவரானு ஆஸ்கர் அரோனா மான்ஸ்டர் ஃபிஷர்ஸ் எதுக்கு வேணால் போடலாம் பீட்டாஸ் செமி அடல்ட்லேருந்து சாப்பிடும் குட்டிங்க சாப்பிடாது செமி அடல்ட்லேருந்து நமக்கு இந்த ஃப்ரோசன் ஆட்டி சாப்பிடும் ஸோ தாராளமாக நம்ம ஃபீட் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாண்டிட்டி குவான்டிட்டி நம்ம எவ்வளோ ஃபீட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம கரெக்டாக கவனம் செலுத்தணும் நான் வீடியோ ஃபுல்லாக வந்து லைஃப் ஃபீட் லைவ் ஃபீட்னு சொன்னேன் நம்ம ஃபீட் பண்ணுறது ஃப்ரோசன் தான் ஆனது கிடையாது ஒரு டெட் பாடியை தான் வந்து நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் இருக்கோம் இப்போ லைவாக வந்து ப்ளட் வாம்ஸை நம்ம வாங்கி போடுறோம் அப்படின்னா எக்ஸஸாக ஃபீட் பண்ணிட்டோம் எக்ஸ்ட்ரா போட்டுவிட்டோம் மீன் வந்து மிச்சம் வச்சிருச்சு அப்படின்னா மறுநாள் வேணுன்றப்ப பிளட் வம்ஸை வந்து ஃபிஷ்ஷை சாப்பிட்டுக்குவோம் ஏன்னா அது தண்ணிக்குள்ளே லைவாக தான் இருக்கும் ஸோ இதே இந்த ஆட்டிமியா வந்து நம்ம மீனுக்கு தேவையானதோட அதிகமாக போடுறோம் அப்படின்னா வந்து எக்ஸாக இருக்கிறதெல்லாம் அது சாப்பிடாது கெட்டுரும் ஒரே நாளில் வந்து தண்ணியை வந்து ஜாஸ்தி பண்ணிடும் லைவ் பிளட் வம்ப்ஸ் அப்படின்றது உயிரோடு இருக்கிறதுனால அது தண்ணியை வந்து கிடை செய்யாது ஸோ இது வந்து கண்டிப்பாக கடை செய்யும் இது வந்து நம்ம ஃபீட் பண்ணுறதை ரொம்ப கவனமாக பண்ணணும் இப்போ நான் வீடியோ எடுக்கிறப்போ வந்து அங்கங்கே அதிகமாக போட்டுடுறேன் ஒரு கையில் கேமரா வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் இதை சாச்சிட்டே ஊற்றுறேன் ஸோ நீங்கள் பண்ணுறப்ப வந்து கரெக்டாக பண்ணுங்கள் கவனமாக தான் பண்ணணும் ஏன்னா நானே நிறைய தடவை வந்து எக்ஸ்ட்ரா தெரியாமல் போட்டுறேன் மறுநாள் வந்து அது தண்ணி ஃபுல்லாக ப்ரௌனிஷாக மாறிடுது வாட்டர் சேஞ்ச் பண்ணிடுறேன் ஸோ பார்த்து வந்து அது தண்ணியும் நம்ம மாற்றிடணும் இல்லைனா வந்து தண்ணி கெட்டுரும் இது இதுன்னு கிடையாது எந்த ஒரு லைவ் புழுவோ பூச்சியோ வந்து நீங்கள் ஃப்ரோசனாக ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம பார்த்து அளவாக தான் வந்து அதை ஃபீட் பண்ணணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சேலுக்குமே இருக்குது ஸோ எனக்கு வந்து ஆர்டிமையாக பெஸ்ட்டாக தோணுச்சு அதனால் எனக்கு அதை வாங்கிட்டேன் அப்படியும் சேல்ஸுக்கும் ஸ்டாக் எடுத்துக்கிட்டேன் சேலே ஆகலை அப்படின்னாலும் எவ்வளோ நாள் வேணால் இதை நான் ஃப்ரோஸ் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன் ஸோ ஃபீட் பண்ணிப்பேன் பட் அடிக்கடி இதை வெளியே எடுத்து அன்ஃப்ரோஸ் பண்ணி ஃபீட் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க அதாவது அடிக்கடி அன்ஃப்ரோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க ஒன்ஸ் நீங்கள் இருந்து அதை வெளியே எடுத்திங்கன்னா மீனுக்கு போட்டுடணும் ஸோ அந்த மாதிரி வந்து பேக்கிங் வந்து வச்சுக்கோங்க நான்லாம் இருபது கவராக பிரித்து வச்சுருக்கேன் ஸோ ஒரு கவர் ஒன் டைம் வெளியே எடுத்துவிட்டேன்னா அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக ஃபீட் பண்ணி முடிச்சிடணும் ஸோ அன்ஃப்ரோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரோஸ் பண்ணுறோம் அப்படின்றப்ப அது கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ இது வந்து என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டிலேருந்து நைன்ட்டி கிராம்ஸ் அந்த மாதிரி பாக்கெட் இருக்குது அதுக்கப்புறம் அரை கிலோ பாக்கெட் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ் வேணுமோ என்கிட்ட வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் அந்த எயிட்டிலேருந்து நைன்ட்டி கிராம்ஸுன்றது தான் இப்போ நான் இந்த சின்ன பாக்கெட்டு தான் யூஸ் பண்ணேன் ஸோ அது ஒரே டைமில் ஒரு ஹண்ட்ரட் பீட்டாஸ்க்கு நம்ம தாராளமாக போடலாம் அடல்ட் பீட்டாஸ்க்கு போடலாம் இப்போ நான் வந்து ஒரு நூறு கிட்ட தான் போட்டிருப்பேன் அடல்ட்டு செமி அடல்ட்டு அப்படின்னு மிக்ஸிங்காக அதை தாண்டி ஃப்ளவரானுக்கும் போட்டிருக்கேன் இன்னும் மிச்சமும் இருக்குது மிச்சமான அதெல்லாம் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எது எதுக்கு எவ்வளோ போட்டிருக்குன்னு பார்த்துட்டு பேலன்ஸ் எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணணும் ஒன்ஸ் வெளியே எடுத்துகிட்டோன்னா அதை காலி பண்ணுறோம் அந்தளவுக்கு மீன் இருக்குது ஸோ அதனால் இஷ்யூ கிடையாது அதே மாதிரி இதை ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது ஸோ சென்னைக்கு வெளியே இருக்கீங்க அப்படின்னா பாசிபிள் கிடையாது சென்னைக்கு உள்ளே இருந்தாலும் சரி ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்றது கிடையாது இது ஃப்ரோசன் ஐட்டம் ஸோ ஆச்சு ஒரு ரெண்டு நாள் ஆகுது மூணு நாள் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக கெட்டு போயிடும் ஸோ எல்லாமே வேஸ்ட்டு தான் அதனால் இது எதாச்சும் வேணும் அப்படின்னா நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது செல்லிங்கன்றது எனக்கு பெரிய கான்செப்ட் கிடையாது இது எனக்கு ஃபீடிங்க்கு தான் வாங்கினேன் வேணும் அப்படின்னா நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஃபார்மு சென்னையில் எண்ணூரில் இருக்குது இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணாச்சா கமெண்ட் பண்ணுங்கள் பாய்